இதை தொடர்ந்து நமக்கு வாழ்த்துறையை நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய ஆட்சிப் பணியினுடைய ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய தனவேல் ஐயாப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையை அமைப்பார்கள். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைச்சர்களாக எமக்கு இந்த வாய்ப்பை அளித்த டாக்டர் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. கடந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு நான் பேசுகிற முதல் கூட்டம் பல்கலைகள் இது என்று சொல்லுகிறேன். ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமான அளவிலே மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய விழைவு. பொதுவாக ஆன்மீக கூட்டம் மட்டுமல்ல, தமிழ் சார்ந்த எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது மூத்த குடிமக்களின் கூட்டமாகவே இருக்கிறது என்பது நான் தொடர்ந்து கண்டு வருகிற ஒரு நிகழ்வு. இது பல்கலைக்கழகத்திலே நடத்தப்பட்டால் கூட அரங்கு நிறைந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கவேலாமே, அல்லது மாணவர்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் வரவில்லை? ஆன்மீகம் என்பது ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்காக அல்ல. ஆண்டாண்டு காலமாக ஆன்மீகம் குறித்த இந்த கருத்துக்கள், சித்தாந்தங்கள் எந்த அளவிற்கு இந்த தமிழ் கூறு நல்லுலைகளே வழங்கி இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வு தேவை. வாசிக்காத சமுதாயம் வரலாற்றை அறியாது, வரலாற்றை அறியாத சமுதாயம் தன்னுடைய வலிமையை இழந்துவிடும். இதுதான் உலக வரலாற்றிலே நிகழ்ந்து கொண்டிருப்பது. அது தமிழ் வரலாற்றுக்கு மிக முக்கியம். இங்கே பேசிய ஞானியார் அவர்களும் பல்கலைவேந்தர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களும் இந்த தலைப்பை ஒட்டி தமிழுக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உள்ள தொடர்பை, தமிழை மேன்மைப்படுத்திய விதத்தையும் சொன்னார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று, அவன் தென்னாட்டவன் ஆனால் எந்நாட்டுக்கும் இறைவன் என்று பண்போடு அழைக்கப்பட்ட அந்த தென்னாடுடைய சிவனுக்கு இந்து மதம் என்கிற ஒரு பெருவள்ளத்தே இன்று சைவம் சீரணிக்கப்பட்டு விட்டது என்கிற காரணத்தினாலே இன்றைய இளைஞர்களுக்கு சைவமா வைணவமா மற்ற சித்தாந்தங்களா என்பது புரியாது. அதற்காகத்தான் மாணவர்கள் அதிகமாக சித்தாந்தங்களை அறிந்து கொள்வதற்காக இது போன்ற கூட்டங்களிலே கவனிக்க வேண்டும் என்பது இளைய தலைமுறைக்கு எனது வேண்டுகோள். கும்பகோணத்திலே ஒரு மகா பெரியவர் இருந்தார், அக்னிகோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார் என்பது அவருடைய பெயர். இந்து மதம் எங்கே போகிறது என்று ஒரு ஆழ்ந்த நூலை எழுதியுள்ளார். அந்த நூலை படிக்கிற பொழுது பெரியார் தான் நமக்கு நினைவு வருவாரே தவிர பிராமண சான்றோர்கள் நினைவு வருவார். அந்த அளவிற்கு ஒரு நடுநிலையோடு நியாயமாக எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய நூல். அந்த நூலிலே அந்த மகான் குறிப்பிடுகிறார், வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்களை கரைத்து குடித்தவர், நூறாண்டு வாழ்ந்து மறைந்தவர், குறிப்பாக காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படுகிற பெரியவருக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து பின்பு நியாயமாக எழுதியவர். அவர் கூறுகிறார், ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது ஆண்கள் மட்டுமே அதிகமாக வந்தார்கள், நெடுந்தொலைவு கிடந்ததனால் பெண்கள் அவர்களுடன் வரவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் பெண்களும் சூத்திரர்கள், அவர் பிராமண பெண்ணாக இருந்தாலும் சூத்திரருக்குள்ள தகுதிதான் என்று பிராமண பெண்களுக்கும் சூத்திர பட்டம் கொடுத்ததற்கு காரணமே இந்த முறைதான். அவர்கள் தங்களோடு அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல, இங்கே இருந்து பின்பு மனவுறவின்பால் பட்டவர்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு ஆரியர்கள் இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்த அந்த கிமு 1500 ஆண்டு காலத்தை ஒட்டிய காலம், சிந்துவெளிக்கு பின்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் வேத கருத்துகளோடு வந்தார்கள். அவர் அக்னிகோத்திரம் சொல்லுகிறார், வேதங்களிலே மூன்று நதிகளினுடைய பெயர்கள் மட்டும்தான் இந்த நாலு வேதங்களில் இருக்கு. அவர் வேதத்தை கரைத்து குடித்தவர். கிரமு கிருபா இன்னொரு நதி பெயரை சொல்றார். இந்த மூன்று நதிகளும் ஆப்கான் தேசத்திற்கு அப்பால் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு நதி கூட இந்திய துணைக்கண்டத்தில் இல்லாத நதியினுடைய பெயர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்திய மண்ணிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற ஆதாரத்தை அவர் வாயிலாகவே சொல்லிவிட்டு அவர்கள் இந்தியாவிற்குள் வந்தபொழுது 450 மதங்கள் இந்திய துணைக்கண்டத்திலே இருந்தன.
இவற்றில் ஏது இந்து மதம், இதுதான் அவருடைய முன்னுரை ஆரம்பிக்கிறார். இந்த துணைக்கண்டத்திலே அதற்கு முன்பு ஏராளமான ஞானிகள், தத்துவ ஞானிகள், சித்தாந்திகள், வேதாந்திகள், 450 மதங்கள் பின்பற்றப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாட்டிலே அவர்கள் அடியெடுத்து வைத்தார்கள் இதில் எது இந்து மதம் என்று சொல்லிவிட்டு, இந்த சிக்கல்களில் இருக்கிற பல விஷயங்களை தோல் உரித்து காட்டுகிறார். இந்த தலைப்பை விட்டு அதிகமாக போக விரும்பவில்லை. ஆகிய ஆர்வம் உள்ள மாணவர்கள் அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்கிற அறிஞர் எழுதிய இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூலை தயவு செய்து படிங்க. ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை பற்றியும் பகுத்தறிவை பற்றியும் தெளிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான நூல் அந்த நூல். இங்கே நம்முடைய சைவ சித்தாந்த துறை இந்த ஒரு அருமையான பொருளுடைய கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருப்பதற்காக சரவணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சோலை சோமசுந்தர நாயகரை பற்றி இங்கே பேசிய மூத்த அறிஞர் கூட சொன்னார், எனக்கு இவ்வளவு வயசாவது, எனக்கு இதுவரைக்கும் சோலை சோமசுந்தர நாயகர் சமீப காலம் வரை தெரியாது என்றார். என்னுடைய நிலைமை அப்படித்தான். இங்கே எதிரில் அமைந்திருக்கிறாரே அறிஞர் இறைவன், ஐயா கொஞ்சம் எழுதுருங்க. இந்த இறைவன் என்கிற ஒரு அறிஞர் எழுதிய மகாவம்சத்தின் சான்றோர்கள் என்கிற ஒரு நூலை படித்த பிறகுதான் எனக்கு சூளை சோமசுந்தர நாயகர் என்கிற ஒரு மகா பெரியவர் எப்படிப்பட்டவர் என்றை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சோமசுந்தரர் பற்றி 3 குறிப்புகளை மட்டும் இங்கே பதிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். சுருக்கமாக, மறைமலை அடிகளாருக்கு அவர் குருவாக இருந்தார் என்கிற செய்தி, தனித்தமிழின் தந்தை என்று நாம் போற்றப்படுகிற ஒருவருக்கு குருவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு தகுதியை, முதல் தகுதி சூளை சோமசுந்தர நாயகரனுடைய அடையாளத்திற்கு ஒரு விருது. இது வழக்கமாக நிறைய பேர் எனக்கு ஒரு 10 குருன்னு சொல்லியிருப்பாங்க, அதை இவர் சொல்லிக்கிறாரோ அப்படின்னா இல்லை. 1957 மறைமலை அடிகளாராலே எழுதப்பட்டு திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த நூலின் பெயரே மறைமலை அடிகளாரின் ஆசிரியர். இந்த குருங்கிற வார்த்தைக்கு மறைமலை எப்படி போடுறாரு பாருங்க, ஆசிரியர், மறைமலை அடிகளாரின் ஆசிரியர் சூளை சோமசுந்தர நாயகனார் வரலாறு, எழுதியவர் மறைமலை அடிகள் என்று 1957 மறைமலை அடிகளே சான்று கொடுத்ததுனால குரு என்பதை தைரியமாக நாம் சொல்லலாம். இது சூளை சோமசுந்தர நாயகருக்கு முதல். இது இரண்டாவது, விவேகானந்தரை வாதத்தில் வென்ற பெருமகனார் என்ற ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. அமெரிக்கா வரை சென்று விவேகானந்தர் இந்து மதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கிவிட்டு வந்த வரலாறு அறிஞர்கள் சொன்னார், நாமும் ஓரளவு அறிவோம். அவர் அமெரிக்கா சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி என்கிற ராமநாதபுரம் மன்னர், அதுவும் வரலாறு. அந்த மன்னர் விவேகானந்தர் மீதும் பற்றுடையவர், சூளை சோமசுந்தர நாயகனார் மீதும் பற்றுடையவர். சூளை சோமசுந்தர நாயகரை அவர் தனக்கும் ஒரு குரு போல மதிக்கிறார். ஏனென்றால் அந்த மன்னர் இந்து மதத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், தமிழறிஞ்சவர், ஆங்கிலமும் அறிந்த மன்னர். அவருக்கு ஒரு ஆசை வருகிறது, விவேகானந்தரை தாமே வரவழைத்து விவேகானந்தருக்கு பெருமதிப்பு செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து அவர் இலங்கையில் நுழைந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். அப்போது ராமநாதபுரம் பாமில அவருக்கு வரவேற்பு அளித்து, இந்த மன்னர் எவ்வளோ பெரிய மகான் பாருங்க, ஒரு கை ரிக்ஷாவில் விவேகானந்தரை அமர வைத்து தன் கையால் இழுத்து வந்து பெருமைப்படுத்துகிற மன்னர் ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள், அப்படி மகிழ்ந்தவர். அவருக்கு ஒரு ஆசை வருகிறது, விவேகானந்தர் வந்து அவருடைய அரண்மனையில், இங்கே கிட்டத்தட்ட சென்னையிலும் ஒரு அரண்மனை இருந்தது, அதில் தங்க வைத்து இங்கே இருக்கிற அறிஞர்களோடெல்லாம் அளவிடாகிறார். குறுகிய காலம் நம்முடைய குருவாக மதிக்கிற சோமசுந்தர நாயகரையும் விவேகானந்தரை ஒரு வாதத்தை செய்ய அறிஞர் பெருமக்கள் முன்னிலே அழைக்கலாம் என்று இந்த மன்னர் தான் ஏற்பாடு செய்கிறார். அந்த விவாதமானது மன்னருக்கு சென்னையிலே உள்ள பங்களாவில் அரண்மனையிலே நடக்கிறது. அதற்கு தான் ஜெயம் நல்லசாமி பிள்ளை அவர்கள் உடன் இருந்தார் என்ற செய்தியை சொன்னார்கள். அந்த விவாதத்திலே என்ன நடந்தது என்கிற செய்தியினை அந்த இறைவனுடைய நூல் மூலமாக தான் நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் பொதுவாக விவாதம் நடந்தது என்று நாம் அறிந்து கொள்வதை விட அந்த விவாதத்தினுடைய சுருக்கமாக என்ன விவாதம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்களிலே நம்ம போனதுனால வந்து உண்மையான விவாதம் என்ன என்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. அதில் 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது.
மன்னர் முன்னிலை வகித்து ஜெயம் நல்லசாமி பிள்ளை போன்ற அறிஞர்கள்லாம் இருக்காங்க. இந்த விவாதத்தை ஏற்பாடு பண்ணி சூளை சோமசுந்தர நாயகரை அறிமுகப்படுத்திய உடனே விவேகானந்தர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஏன்னா விவேகானந்தர் கொஞ்சம் இள வயசு, சூளை சோமசுந்தரனுக்கு அப்போது மூத்தவர், மிகுந்த மரியாதை செய்கிறார். இரண்டு பேருக்கு இந்த அணுக்கம் கொடுத்து குறுகிய காலம் பழகி இந்த விவாதத்திற்கு ஏற்பாடு. யார் முதலிலே கேள்வி கேட்பது? ஐயா நீங்கள் மூத்தவர், நீங்களே கேளுங்கள் சொல்லி விவேகானந்தர் பணியோடு இவரை கேட்க சொல்கிறார். அப்போது முதல் கேள்வி சூளை சோமசுந்தர நாயகர் கேட்பது, வேதம் ஆதியா இறைவன் ஆதியா? அதாவது வேதம் அனாதியா இறைவன் அனாதியா என்ற கேள்வி முதல்ல கேட்கிறார் விவேகானந்தர். வேதம்தான் ஆதி என்று சொல்லி வடமொழியிலே சமஸ்கிருதத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் அப்படியே மழை பொழிவது போல பதிலளித்திருக்கிறார். உடனே நாயகர் அவர்கள் இடைமறித்து, அவ்வாறாயின் இறைவன் அனாதி அல்லவா? நீங்கள் இறைவன் தான் வேதத்தை படைத்தான் என்று சொல்லுகிறீர்களே, அப்போது வேதம் முதலில் தோன்றியதுனால இறைவன் பின்னாடி ஆகிவிடுமே, அது முரணாகாதா? அதை எப்படி விளக்குவீர்? பொருத்தமாகும் என்ற அடுத்த கேள்விப்பட விவேகானந்தருக்கு ஒரு டக்குனு ஒரு ஜெர்க் வருது. அவர் உடனே மீண்டும் வேதங்களை எல்லாம் சொல்லி வேதமும் ஆதிதான் இறைவனும் ஆதிதான் ஒரு சமாதானத்துக்கு வர்றார். சூளை சமுதம் விடலை, அதெல்லாம் வேண்டாம், வேதம் ஆதியா இறைவன் அதை, இதுக்கு நேரடி பதில் தான் எனக்கு தேவை, என்ன விவாதம் ஆச்சே, சமாதானத்துக்கு தயாரா இல்லை. இங்கே விவேகானந்தர் சோர்ந்து போய்விடுகிறார். அவர் கொஞ்சம் கோபமும் வந்துடுது, எரிச்சல் பட்டுகிறார். இந்த இடத்துல ஜர்க் ஆகிடுது. உடனே சரி இந்த கேள்வி இதுக்கு மேலே போக வேண்டாம், இந்த கேள்விக்கு அவரிடம் சரியான பதில் இல்லை என்பது அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு சொன்னால், வஸ்து அதாவது பொருள் என்பது ஒன்றா? ரெண்டாவது கேள்வி கேட்குறார். ஒன்றுதான் என்கிறார் விவேகானந்தர். அப்போது வஸ்து ஒன்றாயின் உலகமும் உயிர்களும் இருக்கின்றனவே, அவை வஸ்துக்கள் அல்லவா என்று சொன்ன அதுக்கு பிறகு விவேகானந்தரிடம் அதற்கு சரியான விளக்கம் இல்லை. அடுத்தது மூன்றாவது கேள்விக்கு போய்விட்டு, கடவுள் பெரிதா மாயை பெரிதா என்கிற கேள்வி விவேகானந்தர் வைக்கிறார். இதற்கு அங்கிருந்து அறிஞர் பெருமக்களை பொருத்தமான பதிலை விவேகானந்தரால் சொல்ல முடியவில்லை. பின்பு விவேகானந்தர், சரி இதற்கெல்லாம் நீங்களே கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஒரு பக்குவமான முறையில் கேட்கிறார். அதற்கு பிறகு சூளை சோமசுந்தர நாயகர் அவர்கள் தமிழ் வழியின் பார்ப்பட்ட இறைநெறி முறைகளை எல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு சைவ சித்தாந்தத்தின் மேன்மைகளையும், சைவ சித்தாந்தம் எப்படி பகுத்தறிவின் பார்ப்பட்டது, எப்படி அறிவியல் என்பார் நியாயப்படுத்த முடிவது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி சைவ சித்தாந்தத்தை நிறுவுகிறார். அதற்கு பிறகு விவேகானந்தர் உண்மையிலே வியந்து மகிழ்ந்து, நான் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பு இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றிய நூல்களை படித்திருந்தால் அங்கேயும் சைவ சித்தாந்தத்தின் பெருமையினை பேசிவிட்டு வந்திருப்பேன், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலோ வங்காளத்திலோ இல்லாததனால் நான் படிக்கவில்லை. ஆகவே முதல்ல இத்தகைய சைவ சித்தாந்த நூலை மொழிபெயர்த்து எனக்கு விரைவாக அனுப்புங்கள்னு மன்னர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையின்படி சிவஞான போதத்தை ஜெயம் நல்லசாமி பிள்ளை மக அறிஞர் அவர் மொழிபெயர்த்து ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த மொழிபெயர்ப்பு விவேகானந்தருக்கு அனுப்பப்படுகிறது, மன்னர் ஏற்பாடு செய்தார். இது வரலாறு. இப்படி நாம் ஆன்மீகத்தினுடைய கருத்தோடு மாறுபட்டிருந்தாலும் அவர்கள் எந்த வாதங்கள் அந்த காலத்திலே நிலவியது என்று பார்ப்பதற்கு நாம் சற்று ஆழமாக சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போலவே வைதீக சைவ சித்தாந்த சண்டை மாறுதும் என்று அவருக்கு பட்டம் வழங்கிய வரலாறு, அதற்கும் ஏற்பாடு செய்கிறவர் ராமநாதபுரம் மன்னர் தான். ராமநாதபுரம் மன்னர் சமய நூல்களில் மிகுந்த ஈடுபாடும் ஆர்ந்த அறிவும் கொண்டவர். அவர் என்ன செய்கிறார், அரண்மனையிலே பல மொழி அறிஞர்களையும் அழைக்கிறார். பல சமயங்கள் அன்றைக்கு இருந்த கிறித்துவ பாதிரிமார்கள், கிறித்துவ வேதங்கள் அதிகமாக படித்த பாதிரிமார்கள், இஸ்லாமிய மதவாதிகள் பரிவர்கள், சமண சைவ வைணவ இத்தனை அறிஞர்களையும் அழைக்கிறார்.
அழைத்து, இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள், உங்களுக்கு கால அவகாசம் தரப்படும், உங்களுடைய சமயம்தான் சரியானது என்று ஆதாரபூர்வமாக நீங்கள் யார் நிறுவுகிறீர்களோ அவர்களுக்கு 5000 ரூபாய் பணம் முடிப்போம். அந்த காலத்தில் 5000னா இன்னைக்கு 5 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு மனசில் வச்சுங்க. 5000 ரூபாய் பணம் முடிப்போம். பொன்னணி கௌரவிக்கக்கூடிய ஒரு பொன்னணி, அதுக்கு பேர் தோடான்னு சொல்கிறாங்க, பொன்னணி பெரிய அறிஞர்களுக்கு வழங்க, அதுவும். அதை தவிர நீங்கள் எந்த மதத்தை நிறுவுகிறீர்களோ அதை டேஷ் போட்டு சண்டை மாறுதம் என்கிற பட்டம் வழங்கப்படும்னு முன்னரே அறிவித்து இந்த விவாதம் தொடங்குகிறது. முதல்ல அவையிலிருந்து அதிகமாக எந்த மதத்தினரும் பேச வரவில்லை. மன்னரே அழைத்து சூளை சோமசுந்தர நாயகர் நீங்கள் பேசுங்க என்று சொல்லுகிறார். சூளை சோமசுந்தர நாயகர் அந்த காலத்தில் விவாதம் எப்படி அமைந்தது என்பதற்கு 3 நாள் அந்த விவாதம் நடக்குது. சாதாரண ஏதோ நம்ம குயிக்காக பேசிட்டு போகிற விஷயம் இல்லை, 3 நாள் நடக்குது. அதுதான் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த 3 நாளில் முதல் நாள் இந்த உலகத்து சமயங்களை எல்லாம், அது பௌத்த சமணம் எல்லாத்திலிருந்தும் சொல்லி அத்தனை மதங்களினுடைய நூல்களிலே கூறப்பட்ட கருத்துக்களையும் வேதங்களிலே கூறப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதை மறுக்கிறார். அதை மறுக்கிறது வந்து முதல் நாள் பேச்சு. அந்த முதல் நாளுடைய அவருடைய மறுப்புக்கு பரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு. அதாவது மற்ற பரபக்கம்னு தமிழில் சொல்கிறோம், பரபட்சம் என்று. பிரமதங்களை மறுப்பதற்கான அந்த வாதம் முதல் நாளில் வைக்கப்படுகிறது. 2வது நாள் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை விளக்கி இது சுபட்சம் அல்லது சுபக்கம் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய மதத்தினுடைய மேன்மை 2வது நாள் முழுமையாக விளக்கி 3வது நாளில் தன்னுடைய கருத்தை தொடக்கத்தில் நிறுவி இனி இதற்கு மறுப்பு சொல்பவர்கள் யார் வேண்டுமானால் வாங்க அப்படின்னு சொல்லி அமர்கிறார். ஆனால் அத்தனை பெரிய மத அறிஞர்கள் இருந்த அந்த கூட்டத்திலே நாயகர் அவர்களுடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை மறுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை என்ற நிலைமை அறிந்த பிறகு மன்னர் அவர்கள் இவருக்கு வைதிக சைவ சித்தாந்த சண்ட மாறுதம் என்ற பட்டத்தை வழங்கினார். வழங்கியதோடு மட்டுமல்ல, அந்த மன்னருக்குள்ள எவ்வளவு மரியாதை பாருங்கள். அவையோர் முன்னிலையிலே நாயகர் அவர்களை காலிலே விழுந்து வணக்கம் செய்து மகிழ்ந்த பெருமான் சேதுபதி மன்னர், அவரை நினைக்க வேண்டும். அந்த மன்னர் விழுந்து வணங்கினார். அங்கே கூடியிருந்த மக்கள், அறிந்த மக்கள் மன்னர் இந்து சமய காவலர் என்ற பட்டத்தை மன்னருக்கு வழங்குகிறார். இதுதான் சூளை சோமசுந்தர நாயகர் வரலாறு. 3வது பாயிண்ட், சோமசுந்தர நாயகரை பற்றி நான் ஆச்சரியமடைந்தது. சோமசுந்தர நாயகருக்கு முதல்ல குருவாக இருந்தவர், அவருக்கு குரு இருக்கிறார் அச்சுதானந்த சுவாமிகள். அந்த குருவாக இருந்தவர், அவர் வைதிகத்திலே வேதாந்தத்திலே மிகப்பெரிய மகான். அவரிடத்தில் தான் இருக்கின்றார். ஏன்னா இவரும் ஆரம்பத்தில் வேதாந்தியாக இருந்தவர். சூளை சுமத்துவனாகர் முதல் எடுத்த உடனே சைவ சித்தாந்தியாக வரவில்லை, வேதாந்தியாக இருந்தவர். அப்போ தான் இவர் ஏராளமான, ஏனென்றால் இவருக்கு வந்து ஆங்கிலம், தெலுங்கு, வடமொழி, தமிழ் இந்த 4 மொழிகளிலும் பாண்டித்யம் உண்டு. வேதாந்தங்களை தான் அவர் முதல்ல மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து சூளை சோமசுந்தர நாயகர் இந்த விவாதம் செய்வதையே ஒரு கலையாக வளர்க்கிறார். மறைமலடிகள் சொல்லும் பொழுது என்னுடைய குரு அவர்கள் பேசத் தொடங்கினால் அந்த அரங்கமே அதிரக்கூடிய அவருடைய அந்த குரலும் அவர் வாதங்களை எடுத்து வைக்கிற இதோ பலமுறை கேட்டு நான் வியந்திருக்கிறேன் என்று மறைமலடிகள் பெருமையோடு எழுதுகிறார் அந்த வரலாற்றில். அப்போ அந்த குரு இவர் வந்து ஒரு காலகட்டத்திலே சைவ சமய நூல்கள் பற்றிய பரிச்சயம் கிடைக்கிற பொழுது ஒரு அறிஞர் விவாதத்தின் பொழுது இந்த நூல்கள்லாம் படிங்க என்று இவர்கிட்ட கொடுக்குறாங்க. சைவ சமயத்தில் படித்த உடனே இவருக்கு மிகுந்த ஈடுபாடு வந்து விடுகிறது. பின்பு சைவ சித்தாந்தியாக இவர் உருமாற்றம் பெறுகிறார். அப்படி பெற்ற உடனே மீண்டும் தன்னுடைய குருவுக்கு போயிட்டு, உங்களை நான் குருவாக இத்தனை நாளாக மதிக்கிறேன், இவ்வளவு அரிய உண்மை பொருள் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற பொழுது என்னை மாயாவாதத்தில் மூழ்கடித்து விட்டீர்களே குருவே, இது நியாயமானு போய் நான் குருகிட்டே கேட்குறார். அந்த குரு அவர் எவ்வளவு மேன்மையானவர் பாருங்க. அதாவது நான் பிறந்த காலத்திலிருந்து வேதாந்தங்களில் இருந்து ஊறி பிறந்தவன்,
நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அதனால் நான் அந்த நிலைமையில் இருந்து விட்டேன். அதனால் உன்னுடைய கருத்தை மறுதளிப்பது என்னுடைய இப்போ வேலை இல்லை. அதனால் இது சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு, சரி சைவ சித்தாந்தம் பற்றி நீயே சொல்லுப்பா அப்படின்னு சிஷ்யன்கிட்ட அவர் கேட்குறார். இவர் சைவ சித்தாந்தங்களை பற்றி சொல்லுவதை ஒரு நாள் இல்லை இரு நாள் இல்லை தொடர்ந்து சில காலம் கேட்ட அந்த குரு அவரே சைவத்துக்கு மாறி தன்னுடைய அச்சுதானந்த சுவாமிகள் என்று வழங்கியிருந்த பெயரை ஏகாம்பர சிவயோகிகள்னு பெயரையே மாற்றி வைத்து கொண்டு சைவ சித்தாந்தம். ஆக தன்னுடைய குருவே வேதாந்தத்திலிருந்து சைவ சித்தாந்தத்துக்கு மாற்றிய பெருமை உடையவர் சோமசுந்தர நாயகர் என்ற இந்த மூன்று கருத்துகளும் எனக்கு மெய்சில் இருக்க வைத்த கருத்துகள். இப்படிப்பட்ட ஒரு அறிஞரை தமிழ் உலகம் மறந்து விட்டிருக்கிறது. இங்கே ராஜேந்திர அவர்கள் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அறிஞரை தமிழ் உலகம் மறந்து விட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, விழா தலைவர் மகேஸ்வரி அவர்கள் சொன்னாங்க, தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டவர். அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலடிகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறைமலடிகள் தன்னுடைய குருவினுடைய வரலாறு எழுதும்போது சொல்கிறாரு, சுளை சோமசுந்தர நாயகர் தமிழிலே பாண்டித்யம் உடையவர், தனித்தமிழிலே எழுதும் தகமை சான்றவர் என்றாலும் கூட மணிப்பிரவாளனடையிலே அவர் சார்ந்த வடமொழியிலே அவர் மிகுந்த வளமை பெற்றதுனாலே அவருடைய வார்த்தையில் பாதிக்கு மேல் வடமொழி தான் இருக்கும். தனித்தமிழில் எழுதியவர் அல்ல என்னுடைய குரு. ஆனால் தமிழிலும் அவர் திறமை வாய்ந்தார்ன்றது ஒரு அஞ்சு பக்கத்தை எழுதி இதில் எந்த அளவுக்கு என்னுடைய குரு எழுதியிருக்காரு பாருங்க. ஆனால் அவர் சார்ந்தது மணிப்பிரவாளனடை தான். ஆனால் ஏன் அவருக்கு காரணமாக இருந்தார்னா, மறைமலையடிகள் தனித்தமிழிலே பற்றோடு தொடங்குகிறார். தன்னுடைய குருவிடம் போய் கேட்கிறார் சுளை சோமசுந்தர நாயகரிடம், ஐயா நான் தங்களினுடைய நடையை பின்பற்றவா, நான் என்னுடைய நடையில் எழுதவான்னு அனுமதி கேட்குறார். இந்த காலத்தில் எந்த வாத்தியார்கிட்ட எந்த பையன் போய் அனுமதி கேட்டாங்க? அனுமதி கேட்குறார் மறைமலடிகள், எவ்வளோ பெரிய மகான்பர். அப்போ நாயகர் சொல்கிறார், உன்னுடைய தனித்தமிழ் நடை புதிதாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது, நீ என் நடையை பின்பற்றாதே உன்னுடைய நடையில் எழுதுன்றார். அதை மறைமலடி குறிப்பிட்றார், அன்றைக்கு என்னுடைய குருமகான் அந்த வார்த்தையை சொல்லுகிறாவிட்டால் நானும் குருபக்தியோடு அவருடைய நடையில் எழுத தொடங்கியிருப்பேன். இன்றைக்கு ஒரு தனித்தமிழ் என்கிற இயக்கம் என்னுடைய பாட்டை ஏற்பட்டிருக்காரு. மறைமலையடிகள் கொடுத்துரு சர்டிஃபிகேட். அதை தான் அவங்க தலைவியவர்கள் சொல்லுகிற பொழுது தனித்தமிழ் இயக்கத்திற்கும் காரணமாக இருந்தவர் என்று சொல்கிறாரு. இப்படிப்பட்ட அறிஞர்கள் தமிழ் உலகம் நினைத்து பார்க்க வேண்டும். இத்தகைய விவாதங்கள் எல்லாம் எந்த நடைமுறைக்கு கொண்டு சென்றன என்று இன்றைக்கு ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இந்த சைவ வைணவ போர்கள் மத விவாதங்கள் பற்றிலாம் அவர் ராஜேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதாவது சைவமும் வைணவமும் போட்டுக்கொண்ட சண்டையிலே பல பேர் செத்திருக்கிறார்கள். தில்லை தெற்கு கோபுரத்தின் மீது ஏறி 9 தீட்சர்கள் குதித்து செத்திருக்கிறார்கள். இதெல்லாம் கே கே பிள்ளையினுடைய வரலாறுல இருக்கு. அது போன்ற பல வரலாறுகள். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முரணான ஒரு சூழல் தான் சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்தது என்று நான் கருதுகிறேன். 1311 மாலிகாபூர் படையெடுப்பு, தென்னாடு பூரா வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெருங்கோயில் நகரங்களும் சூறையாடப்படுகின்றன. அது சைவ கோயிலா வைணவ கோயிலாங்கிற வேறுபாடு இல்லாமல் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன. 360 யானைகளில் கோயில் பொன்னகைகள் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. மேநாட்டு குறிப்பாளன் வாத்திரிகன் வரலாற்று ஆசிரியன் எழுதுகிறார், 6000 டன் இது அன்றைய இதில் தோலா கணக்கில் எழுதுகிறாங்க, 6000 டன் தங்க நகைகள் யானைகளின் மீது ஏற்றிச் செல்லப்பட்டன தமிழ்நாடு சூறையடிக்கப்பட்டு. 1311 பிறகு மதுரை சுல்தான்களின் ஆட்சி 1371 வரை தமிழ்நாட்டிலே தொடர்கிறது. தமிழ்நாட்டிலே பல கோயில்கள் மீண்டும் மீண்டும் சூறையாடப்படுகின்றன. விஜயநகர ஆட்சி வந்த பிறகுதான் இந்த நிலைமை மாறுகிறது. பின்பு வைணவம் செழிக்க தொடங்குகிறது, சைவமும் காப்பாற்றப்படுகிறது. இதுதான் வரலாறு. அதற்கு பிறகுதான் நாமம் போட்டவனுக்கும் அடி, பட்டை போட்டவனுக்கு அடி. இதில் என்னடா வேற்றுமை, அறிஞ்சவன் அவன் ஒன்று அறியாதவன் வயல் மண்ணு என்ற பழமொழி வந்தது அதற்கு பிறகுதான். இங்கே திருந்தினது புரட்சமயங்களுடைய தாக்குதல் வந்த பிறகுதான் திருந்தினார்கள். அதற்காக அந்த புரட்சமயத்தார்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். ஒரு அதனால் இதை சொல்லுகிற பொழுது வேதாந்தத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் உரிய
ஆழமான வேறுபாடு தமிழ் வேறுபாடை நாம் சொல்ல வேண்டுமென்றால், இங்கே ராஜேந்திரன் அவர்கள் கூறியதைப் போல வழிபடுதல் என்கிற ஒரு முறையையே தமிழ் செய்தல் என்று நம்முடைய அறிஞர் சொல்லியிருக்கிறார்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்கிறார் அருணகிரிநாதர். வணங்குவதையே தமிழ் செய்தல், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருமூலர் திருமூலர் மன்னிக்கவும், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியன் என்று சொன்னவர்கள், நாளும் தமிழால் இசைபரப்பும் ஞான சம்பந்தன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள். இப்படி இந்த மரபு நம்முடைய தமிழ் மரபோடு சைவ மரபு ஒன்றி வர வரத்தான் இது மண்ணினுடைய மரபாக மாறுகிறது. இன்னும் இதனுடைய மூலங்களை தேடிப்போனால், நாம் இந்த தென்னாளுடைய சிவனை என்று சொல்கிறோம், இந்த சிவனை ஏன் கைலங்கிரியிலே கொண்டு போய் வைத்தார்கள் என்று நான் ஒரு நாள் யோசித்தேன். இது இன்றைக்கு தான் நம்ம தென்னாட்டில் இருக்கோம். ஒரு காலத்தில் இந்தியா முழுமைக்கும் கோலோச்சியவர்கள் தமிழர்கள். சிந்துவெளி நாகரிகத்திலே சிவனுடைய அடையாளங்கள் இருக்கின்றன, சைவத்தின் அடையாளங்கள். ஆக நம்முடைய சொந்த மண்ணாகி இமயத்தில்தான் சிவனை நாம் படைத்திருக்கிறோம், வரலாறு பிழை செய்யவில்லை என்கிற கருத்து எல்லாம் வரலாற்று ரீதியாகவும் நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த கருத்தரங்கம் நல்ல பல கேள்விகளுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிற பகுத்தறிவு பாதைக்கும் விடையளிப்பதாக அமைகின்ற வகையிலே இந்த அரங்கினை ஏற்பாடு செய்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.